புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் மழை அப்படிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட மூட்டு வழிகள் அப்படிங்கிறது இந்த குளிர்காலத்தில் மழை காலத்தில் நம்ம அனைவரையுமே சிரமப்படுத்துகின்ற ஒரு நோயாக ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூட்டு வழிகள் அப்படிங்கிறது பொதுவான பெயரில் சொல்லப்பட்டாலும் கூட மூட்டு வழிகளில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் நம் ஒவ்வொரு வகையும் எப்படி பிரித்து அறிந்து கொள்வது அதற்கான முறையான இயற்கை முறை சிகிச்சைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களோட விரிவாக விவாதிக்க போகிறேன் முதல்ல மூட்டு வழிகள் அப்படிங்கிறது பொதுவாக ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய கால்கள் மணிக்கட்டுகள் தோல்பட்டைகள் இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் இந்த நான்கு பெரிய மூட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்மானங்களை ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான அல்லது மூட்டு தேய்மான நோய் அப்படின்னு சொல்கிற பெயரில் அழைக்கப்படுறதை பார்க்குறோம் இந்த நோய் மூட்டுகளில் ஏற்பட்டாலும் சரி தோல்பட்டைகள் ஏற்பட்டாலும் சரி இடுப்பு எலும்புகளில் ஏற்பட்டாலும் சரி மணிக்கட்டுகளில் ஏற்பட்டாலும் சரி இதற்கு நான்கு நிலைகளோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதென்ன நான்கு நிலைகள் நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு ஒரு புரிதலுக்காக உங்களுடைய புரிதலுக்காக சுலபமான ஒரு முறையில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த நான்கு நிலைகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் முதலாவது நிலை அப்படிங்கிறது ஒரு கடுமையான உழைப்புக்கு பிறகு நமக்கு ஏற்படுகின்ற மூட்டு வலி நம்ம வீட்டில் ஒரு திருமணமோ திருவிழாவோ ஒரு பிரயாணமோ ஏதோ நாம் செய்து விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற முதல் நிலை வழி பொதுவாக நமக்கு அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வழி இருக்கும் அடுத்த நாள் காலையில் எழுந்து கொள்ளும்போது அந்த வலியற்ற நிலைமையை நாம் உணர்வோம் அல்லது ஒரு ஒரு வார ஓய்வுக்கு பிறகு அந்த வலியற்ற நிலைமையை நாம் உணர்வோம் இதற்கு முதல் நிலை மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பேர் இரண்டாம் நிலை அப்படிங்கும்போது குறிப்பிட்ட வேலைகளை செய்யும் போது மட்டும் நமக்கு ஏற்படுகின்ற வழி உதாரணத்திற்கு படிக்கட்டுகள் ஏறும்போது படிக்கட்டுகள் இறங்கும்போது அல்லது எடை தூக்கி கொண்டு படிக்கட்டுகள் ஏறும்போது நடக்கும்போது அல்லது ஒரு சமையல் செய்து போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தோசை அல்லது ஒரு உப்புமா ஏதாவது செய்யும்போது அந்த நேரங்களில் மட்டும் ஏற்படுகின்ற வலி மற்ற வேலைகள் செய்யும்போது அந்த வழிகளை நாம் உணரக்கூட முடியாது இது இரண்டாம் நிலை மூட்டுகளுடைய தேய்மானம்னு சொல்லுவோம் மூன்றாம் நிலை மூட்டுகளுடைய தேய்மானம் போது காலை எழுந்து கொள்ளும்போது ஒரு கடுமையான வலி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நான் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வழிகளில் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதை நம்ம உணரவே முடியாது வலி இருப்பதையே உணர முடியாது ஆனா காலையில் எழுந்து நம்முடைய படுக்கையிலிருந்து கழிப்பறை செல்வதற்கு முன்பு பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மூன்றாம் நிலை மூட்டு வலின்னு சொல்லுவோம் நான்காம் நிலை மூட்டு வழிங்கிறது சதா நம்ம மூட்டுகள்ல வலி இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் உடலுடைய எடையை தாங்கக்கூடிய மூட்டுகள் பொதுவாக இப்போ காலுடைய மூட்டு நீ ஜாயிண்ட்டுன்னு அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கும்போது போது வழி இருக்கும் நடக்கும் போது வழி இருக்கும் ஆனால் அமர்ந்திருக்கும் போதோ படுத்து கொண்டிருக்கும் போதோ பெரும்பாலும் இந்த வழியை நம்ம உணர முடியாது ஸோ இது நான்காம் நிலை மூட்டு வழின்னு சொல்லுவோம் இந்த நான்கு நிலைகளையும் நம்ம சரியாக கவனிக்கவில்லை அப்படின்னா ஐந்தாம் நிலை மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் மூட்டுகளில் வலி இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஐந்தாம் நிலை மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த நான்கு நிலை ஏற்படும்போது பெரும்பாலும் யாரும் மருத்துவ உதவிக்கு செல்வது கிடையாது ஆனால் இந்த ஐந்தாம் நிலை அப்படின்னு வரும்போது தான் பெரும்பாலும் மருத்துவ உதவிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்கிறோம் பை த டைம் நம்ம மருத்துவரை போய் சந்திக்கும்போது பெரும்பாலும் மூட்டுகளுடைய தேய்மானம் அதிகமாகிவிட்டது அதனால் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய நிறைய வழிமுறைகள் இருக்கும்போது நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மூட்டுகளில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏன் ஏற்படுகிறது முதலாவது போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது நம்ம உடம்புல நிறைய தேய்மானங்களை கொண்டு வர வல்லது அதில் குறிப்பாக மூட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்மானங்களை நம்ம சொல்லலாம் இரண்டாவது ஆக்குபேஷனல் அசாட் நாம் செய்யக்கூடிய வேலையால் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒரு ஆசிரியர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு முதுகுத்தண்டு கழுத்து கால் இது மூன்றுமே நமக்கு பாதிக்கப்படுறது பார்க்கும் ஒரு ஹோட்டலில் பணி செய்யக்கூடிய ஒரு சமையல்காரர் ஒருவர் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு இடுப்பு எலும்புகளும் கால் எலும்புகளும் கடுமையாக பாதிக்கப்படுறதை பார்க்கிறோம் ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இடுப்பு கால் அதாவது தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அந்த வேலைகளை செய்யும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேய்மானங்கள் அந்த தேய்மானத்தை மாற்றுவதற்கு நாம் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காமல் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறத பாக்குறோம் ஸோ ஆக்குபேஷன் லெஸாட் மூன்றாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இன்றைக்கு நூற்றில் எண்பது சதவீதம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சத்துள்ள உணவு அப்படின்னு நினைத்து சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தான் நிறைய இடங்களில் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் கீரை சாப்பிடுகின்ற பழக்கம் காய்கறிகள் சாப்பிடுகின்ற பழக்கம்லாம் பெரும்பாலும் இல்லாத ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கு இன்னைக்கு பார்க்குறோம் பெரும்பாலும் நிறைய பேரை நான் இன்றைக்கு பார்க்கும்போது சத்து மாத்திரைகளையும் நம்பியே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறத பார்க்குறோம் உணவில் கிடைக்காத சத்து நிச்சயமாக ஒரு மாத்திரையில் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது ஸோ நாம் உணவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது இல்லாமல் சில தொற்று நோய்கள் சில காயங்கள் இதெல்லாம் நமக்கு மூட்டுகளில் கடுமையான பாதிப்பை உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம் இந்த மூட்டு வழிகளில் முதல் வகையான ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறத பற்றி இன்றைக்கு நம்ம பார்த்தோம் நாளைக்கு மற்ற வகையான மூட்டு வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விவரமாக பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்